இந்த 12B பஸ்ஸுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குங்கண்ணா? ஆமாம்மா, ஐயோ நான் சாந்தோமில் படித்தேன். 12B வந்து அங்கே தான் 10-12 ஸ்கூல் இருக்குது. ஒரு 12B 4 பஸ் கூட்டம் போகும். அந்த கூட்டத்தில் தான் போயிட்டு வந்திருக்கிறேன். நான்லாம் பேக் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே விட்டுருவேன். அதுக்கெல்லாம் ஒரு 12B பஸ்ஸில் போகிறதுக்கு ஒரு திறமை வேணும். சாதாரண நாளெலாம் போக முடியாது, அதுக்கு ஒரு திறமை வேணும். அவங்க தான் உள்ளே நுழைஞ்சி அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஒரு 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 பஸ்ஸில் 100 பேர் போகலான்னா ஒரு 300 பேர் இருக்கும். இப்போ பாருங்கள் இப்போ எப்படி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்கூலுங்க இருக்காங்க. லஸ் ஏரியா, லஸ் நான் ஆழ்வார்பேட்டிலேருந்து மயிலாப்பூர்ல இருந்து போனா அங்க லஸ் சாந்தோம் ஏரியாவில 10 ஸ்கூல் இருக்கு. போற வழியெல்லாம் நான் எல்லாம் டிஃபன் பாக்ஸ் பேக் எல்லாம் அப்படியே விட்டுருவேன். அப்படியே இருக்கும், மிதந்துட்டு இருக்கும். சில சமயம் எல்லாம் டிக்கெட் எல்லாம் எடுக்க மாட்டேன், ஒரே சந்தோஷமா இருக்கும். இதுல மகிழ்ச்சியா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எப்படி அந்த மாதிரிதான் இருந்தோம். நீங்க சொல்றீங்களா இதே தான் நாங்களும் கேட்போம் எல்லாரும் நீங்க இவ்வளவு வருஷமா இருக்கீங்க பணக்காரனாவே இல்ல அப்படிதான் நாங்களும் கேட்போம் இதே தான் தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் சந்தோஷம் எல்லாம் அப்போதானே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் சந்தோஷப்படுறோம் அதுதான் பசங்க யாராச்சும் ஆனஸ்டா ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்றாங்கன்னா எனக்கு பயங்கரமா என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி 100 பேர்ல அந்த 98வது பையன் கூட ஆடணும்னா அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்ம இதே பண்ணி அந்த 98வது ஆளெல்லாம் மாஸ்டரா இருக்கும். ஓகே, ஏன்னா நான் அந்த அளவுக்கு பெண்ட் எடுப்பேன். அப்போ அப்புறமா இப்
டெடிகேஷனோட அவங்க தெரிஞ்சு தான் வருவாங்க. ஐ வாண்ட் டு டு தி சேம் அப்படின்ட்டு. இப்போ நிறைய ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள் கம்ஸ் ஃப்ரம் ராஜு 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 அண்ணன்ட்டே தான் அண்ணன் தான் ஏன்னா அதுக்குள்ளேயே ஹீரோ ஆயிட்டேன் இல்லையா. சரி, நிறைய பேர் ராஜு மாஸ்டரோட ராஜு தான்.